ஹோலிகான் டெலிவிஷன் தமிழில் உலகில் வந்து முதல் தொலைக்காட்சி. 1962 இலங்கையில் பிறந்து வளர்ந்த பாஸ்டர் உதயகுமார் ஜெரார்ட் அவர்கள் 1983 பிரான்ஸ் தேசத்திற்கு குடிபெயர்ந்தார். பின்னர் 1989 பிரான்ஸ் குடியுரிமை பெற்று சுமார் 13 காலம் அரசு பணியில் இருந்தார். நமது பாஸ்டர் உதயகுமார் ஜெரார்ட் அவர்கள் 3 ஆண் மற்றும் 2 பெண் குழந்தைகளோடு வாழ்ந்து வந்தார். 2004 ஜீவ நீரூற்று சபை என்ற ஊழியத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். 7 கொண்ட சபையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபை இந்நாட்களில் ஏறக்குறைய 1000 விசுவாசிகளை கொண்ட சபையாக வளர்ச்சி பெற்றுள்ளது. இச்சபை ஓர் ஆலமரமாக வளர்ந்து அதன் விழுதுகளாக தற்போது லண்டன், ஜெர்மனி, அம்மான், விலையல், சர்க்கா மற்றும் இந்தியா என்று உலக நாடுகளில் வேரூன்றி நிலை கொண்டிருக்கிறது. சபை வளர்ந்து வரும் அந்நாட்களில் 2005 ஜூலை 7 தேவனின் திட்டவட்டமான தரிசனத்தின்படி ஹோலிகான் டெலிவிஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற பெயரில் தொலைக்காட்சி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. பாஸ்டர் அவர்கள் தனக்கு இருந்த 2 வீடுகள் 3 மாடி கட்டிடம் அனைத்தையும் விற்று மிக கடினமான சூழ்நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொலைக்காட்சி ஊழியம் 110 மேல் 24 அபிஷேகம் பெற்ற ஊழியர்களால் சுவிசேஷத்தை சுமந்து சென்று கொண்டிருக்கிறது. தற்போது கர்த்தருடைய கிருபையால் இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளில் ஒளிபரப்பாக வேண்டிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக 2014 அல்ஜீரியா தேசத்தில் சுமார் 15,000 முகமதியர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட செய்தி பிரான்ஸ் தேசத்தின் சேனல் 2 தொலைக்காட்சி மூலமாக ஒலிபரப்பானதை இந்த உலகம் அறியும். ஹோலிகான் டெலிவிஷன் மூலமாக ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளில் ரட்சிக்கப்பட்டோர், குணமாக்கப்பட்டோர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவித்தோரின் சாட்சிகள் கணக்கிலடங்காதவை. 10 மில்லியன் பார்வையாளர்களையும் 100 சபை ஊழியர்களையும் பணியாளர்களையும் பெற்றுள்ள இந்த தொலைக்காட்சியின் ஊழியத்தில் தொடர்ந்து பங்கேற்போர் நாளும் பெருகுவது கர்த்தருடைய கிருபையே. ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்பதே இந்த தொலைக்காட்சியின் மேல் விழுந்த கடமை என்ற எண்ணத்துடன் விரைந்து சேவையை முடிக்க ஹோலிகான் டிவி தன் பணியை செய்து கொண்டிருக்கிறது. எஞ்சியுள்ள உலக நாடுகளையும் சுவிசேஷ மயமாக்க இரவும் பகலும் பாடுபட்டு வருகிறது. ஜீவ நீரூற்று சபை தலைமை போதகரும் ஹோலிகான் டெலிவிஷன் மினிஸ்ட்ரீஸ் நிறுவனரும் தலைவருமாகிய பாஸ்டர் உதயகுமார் ஜெரார்ட் அவர்கள் தனது துணைவியார் தெபோரால் உதயகுமார் மற்றும் 5 குடும்பமாக ஊழியம் செய்து வரும் இந்த மகத்தான ஊழியத்திற்கு உதவும் கரங்களுக்கும் உற்சாகப்படுத்தும் உள்ளங்களுக்கும் செபித்து தாங்கும் இதயங்களுக்கும் ஹோலிகான் டிவி தன் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிக்கிறது. இக்காலகட்டத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்க சுவிசேஷம் மெய்யான பெரிய ஆயுதமாய் இருக்கிறது. ஆனபடியால் இந்த சுவிசேஷ பணி நம்மேல் விழுந்த கடமையாகும். தனி மனிதனால் இந்த தேவையை சரிப்படுத்த இயலாது. தற்போது இலங்கை தேசத்திலும் இந்த ஊழியத்தை ஆரம்பித்துள்ளோம். 30 யுத்தத்தில் சீரழிந்த இலங்கைக்கு இந்த சுவிசேஷ பணி இன்றியமையாததாய் இருப்பதால் இங்கு ஜபகோபுரம், தொலைக்காட்சி ஊழியம், விதவைகளின் மறுவாழ்வு, சுயதொழில் உதவி இப்படி பல சமுதாய சேவைகளையும் கருத்தில் கொண்டு இடைவிடாது பணியாற்றி கொண்டிருக்கிறது நம் ஹோலிகான் டிவி. ஹோலிகான் டிவியின் இந்த தீவிர முயற்சிக்கு நேயர்கள் தங்கள் கரங்களை நீட்டி உதாரத்துவமாய் கொடுத்து தாங்குவதுடன் ஜெபத்தில் தினமும் நினைவு கூறும்படி அன்புடன் வேண்டுகிறது.